பூமி தண்ணியில் பல்வழக்கி விட்டார். ஆ, காலையில் கேன் தண்ணி குடித்து விட்டார். ஆஹா, இது என்ன தவறு? கேன் தண்ணி குடிக்கலாமா? இவரு தானே அதுல கலப்படம் பண்ணிருக்கு போட்டிருக்காரு. பூமி தண்ணி தானே குடிக்கணும், பூமி தாய் தானே வணங்கணும். இது யான தப்பு? ஆ, இந்த கலர் ஜெட்டி போறாரு, இந்த கலர்ல ஜெட்டி போடலாமா? இது என்ன தவறு? இது இயற்கைக்கு கேட்டு இவங்களால கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டு விட்டுருக்கு. அதாவது ஒரு மனிதங்களுக்கு சுதந்திரமானா அவருக்கும், அவர் ஒரு அரசியல் தலைவர் தான். நீங்க நோண்டலாத வேணாம்னு சொல்லல, நோண்டல இருந்தாதான் வாழ்க்கையில் ஒரு மர்மங்கள் இருக்கும், போட்டிகள் இருந்தாதான் அங்க வெற்றிகள் இருக்கும். அதுக்கு நீங்க சும்மா வெற்றி பெறுறேன் அப்படின்ற பேர்ல சும்மா எப்ப பார்த்தாலும் அவரே உட்காந்து நோண்டிட்டு 24 மணி நேரமா இந்த மாதிரி என்ன தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு வேற என்ன வேலைங்க போய் செய்ப்பா? ஏதோ உருப்படியா சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு நாள் கூலி வாங்கிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சே ஆகிறேன், இந்த மாதிரி ஆடிய முடிய கட் பண்ணி நீ போடுறவங்க உண்மையான ஆடியது இல்லாத முழுச போட இருக்குதுனே என்ன இருக்குன்னு பாத்துருவோமே, அதுல அவர் அப்படி என்னதான் பேசுவாரு பாத்துருவோமே. முழுசா போடாம விட்டு விட்டா போட்டு விட்டுட்டு ஆ சும்மா திட்டாரு, சும்மா திட்டாரு. ஏதோ டிவி சீரியல் புதிய பயன்படுத்தினா கூட போறாரு, தொடரும் தொடர்ந்து போட்டு விட்டா கூட நாலு ஆயா உட்காந்து பார்ப்போம். நாலு நாளைக்கு போனாலும் ஏதோ காசு, நாலு காசு சம்பாதிக்கும். அதை விட்டுட்டு இதெல்லாம் எம்ம கண்டு இருக்கிறேன், சும்மா போட்டு போட்டு விட்டு விட்டா போட்டு போட்டு அது பாருங்க பாருங்க. இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் செய்தி ஊடகங்கள் வந்து பெரிய பெருசா வந்து சப்போர்ட் பண்ணல, மற்றவன் சொல்லிதான் அவங்க வந்து ரெகுலராக பேசிட்டு வந்தாங்க. அந்த வகையில் வந்து நாம் தமிழர் வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றா பார்க்கும்போது வளவழிக்கணும் சோசியல் மீடியாக்கள் தான். இப்போ அது மூலமாகவே அவங்க வந்து வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அதாவது யார் நாம் தமிழர் வந்து தொடக்க காலத்திலேருந்தே மற்றவையாக தான் இருக்கு. நீங்க சமீபமா ஒரு உதாரணம் சொன்னாங்க, சாம்சங் போராட்டம் எடுத்தீங்க, அது கூட எல்லா தலைவர்களையும் போய் பேசுறதே போட்டான். சீமான் ஒருத்தர் போனாரு, அவர் பேசினாரு, திருப்பி எல்லாரும் பதில் அளிச்சாங்க, திருப்பி பேசுனாங்க, மக்களோட மக்களா கலந்தாரு அப்படிங்கறத வந்து போடல, அது வந்து போடணும் இல்லையா? அப்ப அவரு எல்லா விடயத்திலயும் வந்து மற்றவையா இருக்காரு, தனியா தான் தெரியாது. எப்பவுமே வந்து எல்லாருமே இருக்கிறது பெருசு இல்லை, எப்பவுமே மற்றவையா இருக்கிறது தான் பெருசு. எங்களுக்கு மற்றவையா இருக்கிறது, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு மற்றவையா இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு, அழகா இருக்கு, மற்றவையாவே இருந்துட்டு போனோம், ரொம்ப நல்லது. ஆனா சமூக வலைதளம் வந்து பெருசா பேசப்படுறது வந்து நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் திராவிட கழகங்களே தாண்டி பெருசா வந்து சமூக வலைதளம் ரீச் ஆகும் போது நாம் தமிழர் அதாவது அது மூலமாவே அதை விழுத்த பாக்குறாங்க. இந்த கேள்வி அது என்ன இப்ப பிரச்சனைனா, இவங்க வந்து நாம் தமிழர் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இளைஞர்களா இருக்காங்க, அது வந்து பாவம் முதியோர் கட்சியா இருக்கு. முதியோர்களுக்கு என்ன தெரியும், போனே செல்போனே ஒண்ணு ஒண்ணால தெரியாது, ஏதோ இருந்தே நோண்டி இருக்காங்க. அதுவும் எல்லாம் இந்த போன் தான், ஹலோ சொல்லி, ஹலோ கேதா அவங்களே கட் பண்ணிட்டு அவங்களே இப்போ உலகிலேயே போன்ட்டாங்க. அப்ப இளைஞர்கள் வர மாட்டாங்களா? இவங்க தாவி குதிச்சு எங்கேயோ போறாங்க, இந்த நேரத்துக்கு போக முடியல, சரி நாங்களால போடு அதுக்குன்னு ஐடி நீங்க வச்சு வளர்த்துறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நாம் தமிழரை கருத்தியல் ரீதியா நேரடியா நின்று இவங்களால வீட்ட முடியாது. இன்னும் எத்தனை ஆயிரம் சமூக வலைதளங்கள் இருந்தாலும் நாம் தமிழரை திராவிட கழகத்தால வீட்ட முடியாது. அது இன்னும் இந்த போருங்கிறது தொடர்ந்துட்டேதான் இருக்கும். நாம் தமிழர் எப்படி எப்படி எல்லாம் உருவெடுத்து வருதோ அப்படி எப்படி எல்லாம் திராவிடம் போலியா உருவெடுத்து வருது. தாண்டி மக்களை வந்து சிந்திக்க வச்சுட்டாரு. இது வந்து எங்க நமக்கு ஆப்ப ஆகிட போதோ, இதை வந்து இன்னும் வளர கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் கொண்டு உள்ள இருக்காங்க. அவர்களையும் சரி இழிவுபடுத்தி தான் மேல வந்தது.
ஐயா ராஜாஜி அவர்களா இருந்தாலும் சரி, இழிவுபடுத்திதான் வந்தது, எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இது போன்ற எல்லாரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்திதான் மேல வந்தது. ஐயா காமராஜர் அவர்களே அண்டம் காக்கான்னு சொன்னாங்க, ராஜாஜியை கொக்கு முக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது போன்ற ஒவ்வொரு மனிதரையும் தங்கள் அவங்களுடைய உடன்பாகங்களை வச்சு கிண்டல் பண்ண வேண்டியது, இது போன்ற தேவையில்லாத வேலைகளை வந்து அவங்க வச்சு இழிவுபடுத்துறது. இப்ப சீமானம் வந்து அவங்க மலையாளி பாவுரிய சைமான் அவரு, அவர் பேர் வந்து கிறிஸ்டியன் பா, அவரு எதுக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. தனப்படி பார்த்தா கிறிஸ்தவர்கள்னாலும் தமிழர்கள் தான், இஸ்லாமியர்களானாலும் தமிழர்கள் தான், அவங்களும் தமிழ் மொழியில பேசுறாங்க, அவங்களும் தமிழர்கள் தானே, அவங்க வந்து நீ கிறிஸ்துவ ஓட்டு போடணும் அப்படின்னு மாற்றத்தை வச்சுக்கான பார்க்க வேண்டியது. எம்ஜிஆர் வந்து மலையாளி, அவங்க ஏன் ஓட்டு போறீங்க அப்படின்னு கேட்டது. இவங்க எல்லாமே அடுத்தவங்களுடைய வீக் பாயிண்ட் வச்சு இழிவுபடுத்தி தான் பாக்குது. இவங்க முதுகுல இருக்க அழுகு தெரியாது, இவங்க எந்த இடத்தையும் சார்ந்தவங்க. அப்ப நீங்க மட்டும் தமிழ் நாட்டு ஆளலாமா? எம்ஜிஆர் வந்து கேட்டாங்க, நீ மலையாளி தானே, நீ ஆளுற, இவங்க தெலுங்குறாச்சு, நீங்க மட்டும் ஏன் ஆளுறீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டுருந்தா என்ன இருக்கும்? அப்ப திமுகங்கிறது அடுத்தவங்களை இழிவுபடுத்தி அடுத்தவங்க மூணு மேல ஏறி உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணலாம், அது வெற்றிகரமா தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு. இப்ப சீமான் அவர்கள் மீது வந்து கருத்தின் ரீதியா அவர் அரசியல் குறித்து வந்து குற்றச்சாட்டு வச்சு அவர் கருத்தின் ரீதியா பதில் சொல்றாரு, அதற்கு வந்து பதில் அளிக்க முடியாத தருவாயில்தான் இந்த மாதிரி இடையங்கள் வந்து. நீங்க ஒன்னே ஒண்ணு உணர்ந்துட்டீங்க, அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். அவர் கேள்வி கேள்வி யாரத்தி நீங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. பதில் சொல்ல முடியலன்றதுனாலதான் அன்பில் மகேஷ் அவர்கள், ஆமா உண்மைதான் அது, அன்பில் மகேஷ் அவர்களை கேள்வி கேட்டாரு, அவரும் திருப்பி பதில் சொல்லல. ஐயா ஸ்டாலின் அவர்களை திருப்பி கேள்வி கேட்டாரு, அவரும் பதில் சொல்லல. ஐயா உதயநிதி அவர்களை கேட்டாரு, அவரும் பதில் சொல்லல. யாருமே சீமான் கேட்டு, ஐயா சீமான் அவர்களை கேட்கக்கூடிய கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது திராவிட கழகத்தினால. அதனால வேற வேற திருத்தி முடிவு கருத்துகளையும் சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவன் சொல்ல ஆள் கிடையாது. எல்லாம் அசிசியமா பேச சொல்றீங்களா, லைன் கிட்டிக்கு முதல்ல வரும். ஒரு கருத்தில் கூட அவங்களுக்கு எதிர்பார்த்தா கிடையாது, செஞ்சது எல்லாமே தப்பு. அப்புறம் நான் ஒரு நாள் கூட இல்ல, அப்புறம் எந்த நல்லதை வச்சு நீங்க பேசுவீங்க, எந்த கெட்டதை நல்லதா மாத்தி பேசுவீங்க சொல்லு. நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், முதல்ல கட்சி தொடங்கி அதுல பேர் வச்சு வளர்ந்து வந்தது, அதுல இருந்து யார் சொத்துல வந்தாங்க, எந்த சொத்துல இருந்து வந்தாங்க, எவ்வளவு கேள்வி இருக்கு, எத்தனையோ பேர் கேக்குறாங்க. இவ்வளவு காலமாச்சு, இப்பதான் எல்லா பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. கருத்து இல்லை, கருத்து இல்லை, அதை இருந்தாலும் எடுத்து வெளியில பேசுறதுக்கு ஆளும் இல்லை.
மக்கள் வந்து இது தெளிவா உணர்ந்திருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு, தமிழ் தேசியத்தை கவுக்கலாம் இவ்வளவு வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க, திராவிட அரசு திராவிட கருத்தி பிஜி இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க பேர் சாரி கிடையாது. அப்ப பின்னல் மூதுல இருந்தா கட்டி குட்டி ஆகணும், ஸ்டேட்டா கட்டி குத்தி வந்தா நம்மளுக்கு குத்திருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச ஒரு காரணத்தினாலதான் மக்கள் இதை உணர்ந்த ஒரு காரணத்தினாலதான் மக்கள் வந்து இதை கண்டுக்கிறது. அரைவழி இதுதான் போக வேலை, நேர்மையான பேசுறேன் போடையான சுமையான அவங்க கூட பேசிக்கிறனா இவங்க கூட பேசுன போய விட்டு போயா அப்படின்ட்டு போறான். வாழ்க்கையில செய்த தவறுகள் வெளிவிடுவோம், அது வந்து மக்களுக்கு பொறுப்பான உதயநிதி அவருக்கு தலைவர் கொத்தறிங்க அதை விட என்ன அவங்க அண்ணன் வீடு இருப்பா பெரிய அளவுல வந்து வெற்றி பெறல. சீமான் சொல்ற அந்த கருத்து இறுதி மட்டும்தான் வெற்றி பெற்று இருக்கு, கடைசி திராவிட வெற்றி பெறல. சரி குறுக்கோவில் ஏதாவது செஞ்சு பார்ப்போமே செஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது சீமான் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணல, திராவிட கட்சிகள் பண்ண பிரச்சாரத்துல சீமான் அவர்கள் அவர்களுடைய விளம்பரம் ரொம்ப மேலங்கி அவரே வெற்றி பெற்று நீங்க பண்ணுங்கப்பா பண்ணா ரொம்ப பண்ணுங்க ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஆடியோ எடிட் பண்ணி போடுறீங்களா போடுங்க, அடுத்து 2026 இன்னும் நல்ல ஆடியோ வீடியோ போடுங்க, நல்ல ஐயா நல்ல விளம்பரம் ஆகும். இந்த மாதிரி ஆடியோ வீடியோ வந்து இவ்வளவு செலவு பண்ணி வெளியிட்டு இருக்கோம், இதை வச்சு அவர் வந்து மாநில வச்சு அங்கீகாரம் பெற்று சொல்றது ரொம்ப நகைச்சுவே இருக்கு. ஆமா அதாவது போடுறவங்களுக்கு எல்லாம் முக்கியம் நன்றி சொல்லுவாங்க, ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டி வெட்டி போடுறாங்க, அது எவ்வளவு பெரிய விளம்பரம் ஆகி அவங்களுக்கே அது ரிட்டர்ன் பேக் ஆகுங்கிறது தெரியாம இருக்கு. சரி இந்த மாதிரி போட்டா நான் ஏதோ ஆகுது போல நினைச்சுட்டாங்க. உண்மையாலே சொல்றேன் அவங்களுக்கு என்ன நடந்ததே தெரியல கலைஞர்கள், இது போடுறவங்களுக்கு இந்த ஆடியோ வீடியோ போடுறது அவங்களுக்கே தான் ரிட்டர்ன் ஆகுது. நீங்க திமுக வெளியிடுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப பேரு நான் தமிழர் தான் போதே இவங்க என்ன பண்ணாலும் சீமானுக்கு தான் பேர் போதுன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் போட்டினா போறதுன்னா ஒரு காசு எவ்வளவு காசு வீணா போகுது, எவ்வளவு மின்சாரம் வீணா போகுது, ஆள் கூலி எவ்வளவு, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எடுத்து வச்சா எவ்வளவு வாங்கலாம், இத்தனை பேருக்கு 200 ரூபாய் கொடுக்குறீங்க பேச இல்ல. எந்த கருத்தி என்ன எதனால வந்து தமிழ் தேசத்துல வந்து கருத்தி பத்தியா மோதல் உள்ளது, உண்மை எப்படி போய் வெல்ல முடியும், உண்மை உண்மைதானே, உண்மை கிடைக்கிறது யாரு இருக்கா சொல்லுங்க, உண்மை வந்து கடவுள் மாதிரி கடவுள் கிடைக்கிறது யாரு இருக்கா இல்லையே, அதுதான் உண்மைதான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் கடவுளுக்கு சமமான. திராவிட வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்து கிடக்குது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து 60 ஆண்டுகளாக வளர்ந்துருக்கு, இங்க தமிழ்ல பேசுறோம், அப்ப தமிழ் தேசம் தான் நீ, அப்ப யார் வெற்றி பெறுவா
அரசியல் அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.